குரு கணபதி சேனல் நேர்கள் அனைவரையும் ஆலயம் செல்வோம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது இந்தியர்களுடைய தொன்று தொட்ட பழக்கம். கலாச்சாரம், மரபு, பக்தி அதெல்லாம் தாண்டி அறிவியல் ரீதியாகவும் கோவிலுக்கு போகிறதுனால பல நன்மைகள் உண்டாகும்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போகும்போது நேர்மறையான ஆற்றல் நமக்கு கிடைக்கிறத நாம் உணர்ந்திருப்போம். சரிங்க, இன்றைக்கி எந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்களை பார்க்க போகிறோம்? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்ரீ குரு ப்ரோ நமஹா. ஸ்ரீமதே ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு ப்ரோ நமஹா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே, ரகுநாதாய நாதாய சீதாயாம் கதையே நம. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யக்தி கதகேசரி, வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸ்வேன லப்தா பிரதிஷ்டேதி ராஜதே நேருவசதா, காடாஞ்சனேய புவன வாஞ்சிதார்த்த பிரதாயக. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ அருள்மிகு காடு ஹனுமந்தராய சுவாமி திருக்கோஷ் தாராபுரம். இது வந்து பார்த்திங்கன்னா மூலமூர்த்தி ஆஞ்சநேயர், உற்சவமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதாராமர், ராமர் சீதை ஆஞ்சநேயர். இங்கே வந்து எங்களுடைய பூஜா பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணர் வந்து கிடையாது, ராமர் சீதை. ராமர் இருக்கக்கூடிய ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்சவமூர்த்தி விஜேந்திரர் கராட்சிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜேந்திரரால் அவர் கையால் செஞ்ச மூர்த்தி ராமர். சீதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதனால் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பண்ண கோவில் இது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89வதாக வந்து வியாசராஜர் வந்து நம்ம இங்கே ஆஞ்சநேயர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி உயரம், 3 அடி அகலத்தில் இருக்கார். ஆஞ்சநேயர் முதுகில் வந்து பின்னாடி பீச்சுவா கத்தி இருக்குது. கையில் வலது கையில் சௌகந்திகா புஷ்பம், இடது கையில் சௌகந்திகா புஷ்பம், வலது கையில் அபயஹஸ்தம், இடுப்பில் பீச்சுவா கத்தி, சாலக்கிராம சுதர்சன மாலை வந்து கழுத்தில் போட்டிருக்காரு. சலங்கை வந்து இடுப்பில் வந்து சலங்கை இருக்குது. இடுப்பில் பீச்சுவா கத்தி, மேலே சங்கு சக்கரம், வாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி இருக்குது. எல்லா கோயில்லையும் வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி 2 மணி பார்த்துருக்கலாம். நம்ம கோயிலுடைய சிறப்பு என்னென்னா வாலில் வந்து 3 மணி வந்து கட்டியிருக்கோம். தென்கிழக்கு பார்த்து சுவாமி இருக்கார். ஒன்றா தெற்கை பார்த்துருப்பார், இல்லைன்னா வடக்கு, இல்லைன்னா கிழக்கு பார்த்துருப்பார். நம்மளுடைய விசேஷம் என்னென்னா தென்கிழக்கு பார்த்து சுவாமி இருக்கார். 2 பாதங்களும் வந்து வடக்கு பார்த்துருக்கு. 7 அடி உயரத்துக்கு வந்து மூர்த்தி இருக்கார். இங்கே வந்து இருக்கக்கூடிய உற்சவ காலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகவத் ஸ்வரூபமான நரசிம்மர், இதுதான் வந்து இங்கே மூர்த்தி, பிரதான மூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். அந்த நரசிம்ம ஜெயந்தியை வந்து டைமில் வந்து இந்த கோவிலில் வந்து உற்சவங்கள் நடக்கும். 10 நாள் தேர் திருவிழா நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேர் திருவிழா இங்கே. அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதாராம கல்யாணம் நடக்கும். மறுநாள் வந்து நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு தேர் திருத்தேர் உற்சவம் வந்து நடக்கும். கோவில்கள்லேயும் வந்து பெருமாள் கோவிலில் வந்து சனிக்கிழமை விசேஷம்,
நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்காக செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து ரொம்ப விசேஷமாக வந்து குறிப்பிடுறாங்க. செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து கல்யாண தோஷங்கள், மாங்கல்ய பாக்கியம், இதுக்கெல்லாம் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அவருடைய இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணி வெள்ளிக்கிழமை நாளில் வந்து விளக்கு போட்டால் கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து இங்கே தாராபுரத்தில் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து காடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளக்கார துறை வந்து இந்த கோவிலை வந்து கட்டி இது பண்ணார். அதுக்கப்புறம் தான் காடு ஹனுமந்தராய சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம கோவில் வந்து பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும் காடாக இருந்தது. காடில் வந்து இந்த ஆஞ்சநேயர் இருந்தார். அதுதான் வந்து காடு ஹனுமந்தராய சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. பூஜையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்திரசார ஆகம முறைப்படி இங்கே வந்து பூஜை நடக்குது. ஒரு கால பூஜை, காலையில் ஒரு வேளை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பூஜை எல்லாமே. சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து மூலவர் வந்து பூஜை கிடையாது, அர்ச்சனை தீபாராதனை மட்டும்தான். இங்கே வந்து விசேஷங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கோசம் வந்து வராங்க. அப்புறம் திருக்கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து வராங்க. கல்யாணத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகவேந்திரர் பிருந்தாவனம், ஜெயதீர்த்தர் பிருந்தாவனம் இருக்குது. ஜெயதீர்த்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யா குரு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா குரு அப்படின்னா படிப்புக்கு வந்து சரஸ்வதியுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் அவருடைய டீக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தின் மூலியமாக நம்மளுடைய பூஜைகள் வந்து எடுத்து நம்ம வந்து இந்த தந்திரசார ஆகமம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறோம். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் பாஞ்சராத்னம், வைகானாசம், ஆகமங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை மாதிரி நம்ம கோயிலில் வந்து உடுப்பி கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த உடுப்பியில் இருக்கக்கூடிய பூஜை முறை தந்திரசார ஆகமம்னு சொல்லக்கூடிய பூஜை முறையில் வந்து நம்ம பூஜைகள்லாம் வந்து பண்ணுறோம். இதில் வந்து நான்கு மாதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்ரு மாச விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து பால் அபிஷேகம் கிடையாது, ஒரு மாதம் வந்து தயிர் அபிஷேகம் கிடையாது, ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம், ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் வந்து நடக்குது. இங்கே வந்து சிறப்பு, மேலும் வந்து சிறப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ணது. பாரத தேசம் முழுக்க வந்து ஆஞ்சநேயர் 739 வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 89வதாக நம்மளுடைய ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இங்கே இருக்குது. ராகவேந்திரனுடைய விசேஷம் காரிய சித்திக்கு வந்து நிறையா பேர் இங்கே வராங்க. காரியம் நடக்கலை, காரியம் வெற்றி தர்றதுக்கு வந்து ராகவேந்திரர் சிறப்பு. இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து மீசை, எல்லா கோவில்லையும் வந்து மீசை இருக்காது. இங்கே நம்மளுடைய தாத்பரியம் என்னென்னா ஹனுமர், பீமர், மத்வர் அவதாரங்கள், மூணு அவதாரங்கள், அதனுடைய தாத்பரியமாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து முகம் வந்து பார்த்திங்கன்னா பீமருடைய ஸ்வரூபமாகவும், இடுப்புலேருந்து தொடை வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்வருடைய இதனுடைய தாத்பரியம், ஆஞ்சநேயருடைய தாத்பரியம் என்னென்னா ஹனுமர், பீமர், மத்வர், எங்களுடைய மத்துவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மூணு அவதாரங்கள் பிரதானமாக இங்கே வந்து பாவிக்கப்படுது. மேலே இருக்கக்கூடிய முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயருடைய ஸ்வரூபமாகவும், மத்தியம் ஹிருதயத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பீமருடைய ஸ்வரூபமாகவும், அது கீழே இருக்கக்கூடிய பாதம் வந்து மத்தருடைய ஸ்வரூபமாகவும் பாவிக்கப்படுது. பீமருடைய அவதாரங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு மீசை, மூக்கு, கண் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. மற்ற கோவில்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு கண் மட்டும்தான் இருக்கும், வாயில் வந்து சிறப்பாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கோயிலில் அது கிடையாது. அதே மாதிரி நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்டுதல்கள் வெண்ணெய் சாத்துப்படி மட்டும்தான் வந்து பண்ணுறோம். மற்ற தாத்பரியம் என்ன அப்படின்னா இங்கே வந்து எல்லா கோவில்லையும் ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்துவாங்க, வெத்தலை மாலை சாத்துவாங்க, துளசி மாலை சாத்துவாங்க. நம்மளுடைய தந்திரசார ஆகம முறையில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு ஹிருதயத்தில் வெண்ணெய் மட்டும்தான் நம்ம சாத்துவோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோவிலில் சாத்துகிற மாதிரி வெத்தலை மாலை, துளசி மாலை அதெல்லாம் வந்து சாத்த மாட்டோம். புஷ்பங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோவில்லையும் சாத்தக்கூடிய புஷ்பங்கள் இங்கே சாத்துறதில்லை. இங்கே வந்து வாசனை உள்ள புஷ்பங்கள், அதாவது முல்லை, மல்லி, சாமந்தி பூ, செவ்வந்தி, இந்த மாதிரி புஷ்பங்கள் மட்டும்தான் வந்து நம்ம சாத்துறோம். துளசி மாலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ராமருக்கு மட்டும்தான் வந்து சாத்துப்படி, மற்றபடி வந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துப்படி கிடையாது. நிறையா பக்தர்கள் வந்து வராங்க,
துளசி மாலை வந்து ஆஞ்சநேயர் சேர்த்துறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தந்திரசார ஆகமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து பெருமாள் சுவாமிக்கு மட்டும்தான் வந்து துளசி வந்து பூஜைக்கு வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பூஜை, அதாவது சுவாமி மூலமூர்த்தி ராமருக்கும் சீதாதேவிக்கும் மட்டும்தான் வந்து இங்கே துளசி மாலை, மற்ற சுவாமி எந்த சுவாமிக்கும் வந்து இங்கே வந்து துளசி மாலை சாத்துப்படி கிடையாது. ஏ சிறப்பு அம்சம் திருமண தடை உத்திரபாகியம் இதுக்கோசரம் வந்து நிறையா வேண்டுதல்களுக்கு வந்து நிறைவேற்றப்படுது. இங்கே வந்து புத்திரபாகியம் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டில் கட்டுறது வழக்கம், காலகாலமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொட்டில் கட்டுறது, சுவாமிக்கு மணி கட்டுறது, இது வந்து புத்திரபாகியம் சந்தான பாகியத்துக்கோசரம் நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட வராங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை வந்து நீங்கிறதுக்கோசரம் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து பார்க்க வராங்க. லக்ஷ்மி நரசிம்மருடைய இங்கே சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் வந்து போகக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மருடைய திருவாக பாவிக்கப்படுது. இங்கே வந்து ஜெயதீர்த்தர் வந்து ரொம்ப விசேஷம், படிப்புக்கோசரம் நிறையா வராங்க. படிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யாகுருன்னு சொல்லக்கூடிய ஜெயதீர்த்தர் பிருந்தாவனம் இங்கே இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதியுடைய அவதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து படிப்புக்கோசரம் இங்கே நிறைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றப்படுது. எல்லா கோவில்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் இருக்கும், எல்லா சுவாமிக்கும் ராஜகோபுரம் இருக்கும். நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் வந்து மூலவர் ஆஞ்சநேயருக்கு வந்து ராஜகோபுரம் கிடையாது, ராமருக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு மட்டுமே ராஜகோபுரம். இந்த தீலன்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாராபுரத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் கலெக்டராக இருந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் இல்லையே நம்ம வந்து ராஜகோபுரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட முடியல, நிறைய தடைகள் வந்து உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கூட வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோயிலில் வந்து எப்பயுமே ராஜகோபுரம் கிடையாது. இன்னொரு சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயனம் பிறந்து கரெக்டாக வந்து 25வது நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் நம்ம ஆஞ்சநேயர் முகத்தில் வந்து டைரெக்டாக படும். வருஷத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து படக்கூடிய சிறப்பு நாளாக நம்ம வந்து கருதுகிறோம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் வேறொரு கோவிலின் சிறப்பு அம்சங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.